அனைவருக்கும் வணக்கம். மீன லக்கினத்திற்கு எட்டுக்குடைய சுக்கிரன் திசையை பற்றி பார்ப்போம். பொதுவாக சுக்கிரன் திசை வந்தாலே எல்லோருக்கும் உனக்கு என்னப்பா சுக்கிரன் திசை நடக்குது என்று சொல்லுவார்கள். ஆனால் இந்த மீன லக்கினத்திற்கு சுக்கிரன் திசை அவ்வளவு நல்ல பலன்களை கொடுப்பதில்லை. ஏனென்றால் எட்டாம் இடத்து ஆதிபத்தியத்தை 10 வருட காலங்கள் கொடுப்பான். அதாவது சுக்கிரனுக்கு மொத்த திசை வருடங்கள் 20 ஆகும். அதில் 10 வருட காலங்கள் எட்டாம் இடத்து ஆதிபத்தியத்தை கொடுக்கின்ற பொழுது ஜாதகருக்கு அதிகமான வீண் விரயங்களும் குடும்பத்தில் பிரச்சனைகளும் பண விரயமும் அவமானமும் உண்டாம். வாகனங்களால் பாதிப்பும் வாகனங்கள் பழுது அடைதலும் தொழில் நஷ்டமும் எதிர்பாராத தன நஷ்டங்களும் ஏற்படும் என்பது. அது மட்டுமல்லாமல் வீண் விரோதங்கள் வந்து கிரிமினல் வழக்குகள் பற்றி போகும் அளவுக்கு வரும். அப்படி வருகின்ற பொழுது அந்த ஜாதகர் மிகவும் பொறுமையாகவும் இருப்பது மிக அவசியமாகும். பின்னும் சுக்கிரன் 5 குடைய சந்திரனையும் 9 குடைய செவ்வாயையும் கூடி இருக்கின்ற பொழுது 3 குடைய ஆதிபத்தியம் நடக்கின்ற பொழுது சில நற்பலன்களும் ஏற்படும் என்பது. அப்படி நற்பலன்கள் என்ன என்றால் தொட்டுவிட்ட காரியங்கள் தொடங்குதலும் கொஞ்சம் தொழில் மேன்மையும் பந்துக்கள் வரவும் பண வரவுகளும் லட்சுமி கடாட்சமும் ஏற்படும் என்பது. பின்னும் சுக்கிரன் திசை நடக்கின்ற பொழுது கஞ்சனூர் சென்று சுக்கிரனை வழிபட்டு வர மிகவும் நன்மையாகும். பின்னும் அதாவது சுக்கிரன் திசை அந்த 10 வருட காலங்கள் நடக்கின்ற பொழுது 31 வயதுக்கு மேல் 48 வயது வரை காலப்பகை என்று சொல்லக்கூடிய ஒரு காலம் நடக்கும். அந்த காலங்கள் நடக்கின்ற பொழுது அந்த ஜாதகருக்கு மிகவும் மோசமான பலன்களை சந்திக்க வேண்டியது வரும். அது சமயம் மகாலட்சுமி வழிபட நன்மை ஏற்படும்.